நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். முதல்ல லடாக் நியூஸ் அப்டேட், ரெண்டாவது சிக்கிம் நியூஸ் அப்டேட், அதுக்கப்புறம் எட்டு செய்திகள் இருக்கு, சுருக்கமா பார்க்கலாம். இப்போ லடாக் நியூஸ் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்பதாம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்தது இல்லையா, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து பிப்ரவரி முதல் வாரத்திலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சீனா சொல்லியிருக்கு. இதுக்கு இந்திய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, சீனா கிட்ட சொல்லல, வெளியில பேசிக்கொள்வது. பத்தாம் கட்ட பேச்சுவார்த்தை ஏன் தேவைப்படுகிறது? படையை பின்வாங்குதலிருந்து காலதாமதம் செய்வதற்காக மீண்டும் ஒரு பத்தாம் கட்ட பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையை சீனா கொண்டு செல்கிறது. படையை பின்வாங்கி விட்டு அந்த படையை பின்வாங்குதலில் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தா அதற்கு பிறகு பேச்சுவார்த்தையை செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இந்தியா தரப்புலேருந்து கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. ஆனால் மூன்று கட்டங்களாக வந்து படையை பின்வாங்க போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, முன்கள பணி வீரர்களாக இருக்கின்ற கனரக ஆயுதங்கள், அதை முதல்ல பின்வாங்கணும். இரண்டாவது, உராய்வு புள்ளியிலிருந்து வீரர்கள் பின்வாங்கணும். கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருக்கிற வீரர்களை பின்வாங்கணும் அப்படின்னு சீனா சொல்லியிருக்கு. இந்தியாவும் வந்து ஒத்துக்குச்சிங்க. பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது, நேர்மறையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது என்று இருவரும் இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த பத்தாம் கட்ட பேச்சுவார்த்தை படை பின்வாங்கலுக்கு பிறகு நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்தியா வந்து நினைக்கிறது. ஏதாவது தடங்கள் இருந்தால், ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை தொடனா பரவாயில்ல. ஒன்பதாம் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நேர்மறையாக நல்லா நடந்துகின்ற போது படையை பின்வாங்கினா என்ன என்று இந்தியா தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குதான். அதனால என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கிமுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நேத்து ட்விட்டர்ல இதுவே வந்து சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஷூவே சுனிங் அவர்கள் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய அராஜகம் அப்படின்னு சொன்னார். ஆனா நேற்று இரவு அந்த ட்வீட்ல என்ன போட்டிருக்கேன் கேட்டீங்கன்னா, சிக்கிம்ல அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே நடக்கலைங்க, இந்திய ஊடகங்கள் பொய்யா ஒரு விஷயத்த சொல்லுதுங்க, அதுவும் இந்திய இராணுவமானது தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக, அதாவது எல்லையில தான் செய்த தவறுகளை இந்திய இராணுவம் மறைப்பதற்காக இப்படி ஒரு மோதல் நிகழ்ந்ததாக இந்த விஷயத்த சொல்றாங்க. எனக்கு வந்த செய்தி பிரகாரம் பாத்தீங்கன்னா, எந்த மோதலும் வந்து நடைபெறல, இது பொய்யான செய்தி என்று சூவா சுன்னிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் போட்டிருக்கின்றார். நேத்து ஒத்துக்கிட்டாரு, இன்னைக்கு மறுத்திருக்காரு, என்ன நிர்பந்தமோ தெரியல. இது லடாக் மற்றும் சிக்கிம் உடைய அப்டேட். என்னென்ன செய்தி பார்க்க போறோம்? நம்முடைய துருவ் ஹெலிகாப்டர் ஆனது காஷ்மீர் அலையில் விழுந்து நுறுங்கி இருக்குது, பாகிஸ்தான் சுற்று வீழ்த்ததா என்ற சந்தேகம் இருக்குது, அந்த செய்தியை பார்க்க போறோம். அதுக்கடுத்தது, பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று கோஷமிட்டிருக்காங்க, அந்த செய்தியை பார்க்க போறோம். லடாக் எல்லையில நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் குடியரசு தினம் கொண்டாடி இருக்காங்க, அந்த செய்தியை பார்க்க போறோம். அதைத் தொடர்ந்து விவசாய பேரணியில் பயங்கர கலவரம் ஏற்பட்டிருக்கு, அந்த செய்தி என்னன்னு பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நம்முடைய ராணுவ அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்திருக்காங்க, என்ன விஷயம் என்று பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து சீனாவுடைய ஆப்புகளுக்கு இந்தியா நிரந்தர தடை விதித்திருக்கிறது, அந்த செய்தி என்னன்னு பார்க்க போறோம். அதைத் தொடர்ந்து இந்த எஸ்எஃப்எஃப் படை வீரர்கள் இருக்கிறாங்க தெரியுங்களா, லடாக்கில், அவங்களுக்கு நம்ம இந்திய அரசானது குடியரசு தினத்தில் விருது வழங்கி கௌரவித்திருக்குது, அந்த செய்தி என்னன்னு பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்ற போது ஆல் என்ற ஆப்ஷன் வருதா, அதை தட்டி விடுங்க, நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். இப்போ முதல் செய்திக்கு போகலாம். நம்முடைய இந்திய ஹெலிகாப்டரானது ஜம்மு காஷ்மீரில் கத்துவா மாவட்டத்தில் விபத்துக்குள்ளானது, கீழே விழுந்து நொறுங்கியது. அதில் ஒரு விமானி வந்து உயிரிழந்துட்டார், இன்னொரு விமானி படுகாயம் அடைந்தார், அவர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கத்துவா மாவட்டத்துக்கு நம்முடைய துருவ ஹெலிகாப்டர் எதற்கு போச்சு, கண்காணிப்பதற்கு போச்சா, இல்லை அந்த கத்துவா மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அங்கே பயங்கரவாதிகள் முகாமிட்டிருக்கின்ற இடம், அல்லது பயங்கரவாதிகளை தாக்குதலுக்காக சென்றதா, எதற்காக கத்துவா மாவட்டம் நம்முடைய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு வரைக்கும் அந்த ஹெலிகாப்டர் சென்றது? பொதுவாக 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே ஹெலிகாப்டர் மூலமாக இந்த பைனாகுலர்லாம் வச்சு பார்ப்பாங்களே, அதை பார்த்தாவே நல்லா எல்லையில் நடமாட்டம் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கொள்ளும். அதுவும் இல்லாமல் எல்லையில் காவல் காக்கின்ற நம்ம வீரர்கள் இருக்கிறாங்க, அதை தாண்டி எல்லைக்கு எதுக்கு துருவ் ஹெலிகாப்டர் சென்றது? அதை தாண்டி நீங்கள் சொல்கிற விடயம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த ஹெலிகாப்டரானது மின் உயரில் சிக்கி தான் விபத்துக்குள்ளானது அப்படின்னு சொல்றீங்க. ஒரு மின்கம்பமானது 30 மீட்டர் உயரம் தான் இருக்கும், 30 மீட்டர் உயரத்தில் சிக்கிய ஹெலிகாப்டரானது கீழே வந்து நொறுங்குகின்ற பொழுது ஒரு விமானி உயிரிழப்பாரா? இது சந்தேகத்துக்குரியது. அதனால பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்தினாங்களா, உண்மை தெரியணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோஷம் போடுறாங்க. நம்ம இந்திய தரப்பிலிருந்து சொல்றாங்க, அதாவது சரியான இடத்தில் தான் ஹெலிகாப்டர் வந்து தரை இறங்கியது, அவருடைய அந்த ரக்கையினுடைய பகுதி மின்கம்பியில் பட்டதன் காரணமாக கீழே விழுந்து நொறுங்கியது, நொறுங்குகின்ற பொழுது விமானி வந்து ஒருவர் படுகாயம் அடைந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா விபத்து அன்றி பாகிஸ்தான் வந்து எந்த ஒரு தாக்குதலும் நிகழ்த்தல, இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இராணுவ விஷயங்களையும்
ராணுவ வீரர்களையும் எப்பொழுதும் எதிர்கட்சிகள் கேள்விக்குள்ளாகுவதும் மற்றும் கேவலப்படுத்துவதும் ஒரு வாடிக்கையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி இன்றைக்கு வெளியா இருக்கு. கத்துவா மாவட்டத்தில் இயற்கை நடந்த விபத்தை எப்படி எல்லாம் அரசியல் பண்றாங்க பாருங்க. இன்னொரு விஷயம் சேர்த்தே சொல்லிடுறேன், நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுக்கு நம்முடைய இந்திய ராணுவ அதிகாரிகள் அதாவது பதவியில் இருக்கவங்க ஓய்வு பெற்றவங்க இருவரும் ஒரு 20 பேர் சேர்ந்துக்கிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று பிரதமர் மோடி அவர்களை வந்து நான் கிண்டல் பண்றேன் கேலி பண்றேன் அப்படிலாம் சொல்லுகின்ற போது நாட்டு நலனுக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டார், எல்லையை காப்பாற்றுறதுக்கு எதுக்குப்பா ராணுவ வீரர்கள், எங்க விவசாயிகளுக்கு வேலை கொடுங்க, எங்க விவசாயிகளுக்கு சரியான விலை கொடுங்க, எங்க இளைஞர்களுக்கு வேலை கொடுங்க, சரியான சம்பளம் கொடுங்க, அவங்களே போதும் எல்லையை காப்பாற்றுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ராணுவ வீரர்கள் ராணுவ அதிகாரிகள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து பயிற்சி பெற்று அதற்கென்று குளிரிலும் பணியிலும் போய் எங்களுடைய சுக துக்கத்தை எல்லாம் இழந்து போய் நாங்கள் எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா காவல் காத்துட்ருவோம், எங்களுடைய தியாகத்தையும் எங்களுடைய கடுமையான பணியையும் நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி செய்கிறீங்களா, அப்போ எல்லையில் ராணுவம் வேண்டாம் என்றால் உங்கள் ஆட்சியில் எதுக்கு ராணுவத்தை கொண்டு போய் எல்லையில் நிறுத்துனீங்க, இதெல்லாம் வந்து ஒரு தலைவரை விமர்சிக்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து வேறு விதமாக தீர்த்துக்குங்க, உங்கள் சண்டையில் ராணுவத்தை இழுக்காதீங்க, உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்முடைய ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலிருந்து பேசப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொல்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது குருகிராம் பகுதியில் இருந்தும் டெல்லியினுடைய ஒரு பகுதியிலும் ரெண்டு குடும்பம் வந்திருக்காங்க, மொத்தம் 4 பேர் இருந்திருக்காங்க. அந்த 4 பேரில் 4 சைக்கிள் எடுத்துக்கிட்டு சைக்கிள் ரேஸ் நடத்தியிருக்காங்க. இந்த 4 சைக்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாட்டினுடைய பெயர் வைத்திருக்காங்க. அதில் ஒரு நாட்டினுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஏன்னா பாகிஸ்தானை வீழ்த்தணுமா, இந்தியா கேட் பகுதியில் வந்து விளையாடியிருக்காங்க நேற்று. அப்படி விளையாடுகின்ற பொழுது பாகிஸ்தான் அந்த சைக்கிள் வச்சிருந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்திருக்கான், அப்போது பாகிஸ்தானை கொல்லு பாகிஸ்தானை விழுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோஷம் விட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பையனுக்கு வீரம் வந்து வேகமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போது அவங்க தாய் தந்தையிலும் சரி அந்த பையனும் சரி நம்ம வெற்றி பெறுறோம், அதாவது சைக்கிள் உடைய போட்டியில் வெற்றி பெறுறோம் என்ற நினைவெல்லாம் கடந்து பாகிஸ்தானே வெற்றி பெற என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று கத்திருக்காங்க. உடனே சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற காவல்துறைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. உடனடியாக காவல்துறையில் வந்து அவங்களை கைது பண்ணி இவங்க யாரு என்னன்னு விசாரிக்கின்ற பொழுது இந்த போட்டிக்காக இந்த மாதிரி பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு நம்முடைய ராணுவ வீரர்கள் லே லடாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் கொண்டாடிருக்காங்க. ராணுவ அதிகாரி கொடி தாங்கி நம்ம இந்திய வீரர்களும் கொடி தாங்கி கொண்டு வந்தே மாதரம் என்று கோஷமிட்டிருக்காங்க. அதற்கு பிறகு நம்முடைய லடாக் எல்லை வரைக்கும் கொடியை தாங்கி அப்படியே நடந்து சென்று கோஷமிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த லடாக் எல்லை முழுவதும் அந்த வெள்ளை பனி போர்த்திய அந்த இடம் முழுவதும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் இந்தியா ஜிந்தாபாத் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் இந்த பகுதி இந்தியாவுது இந்தியாவுது என்ற ஒரு உரிமை குரலை அங்கே மீட்டெடுக்கின்ற ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக சீன ராணுவ வீரர்களுக்கு காதல விழத்தான் செய்யும், ஏன்னா பக்கத்தில் தானே இருக்காங்க, 100 மீட்டர் இடைவெளியில் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீயா நானா போட்டியில் இருக்காங்க. அதனால இந்த பணியையும் இந்த எதிரினுடைய அச்சுறுத்தலையும் மீறி நம்ம நாட்டினுடைய அந்த குடியரசு தினத்தை கொண்டாடிக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம வந்து மனசார பாராட்டும். அதற்கு பிறகு நம்முடைய குடியரசு தினத்தில் எஸ்எஸ்எஃப் படை வீரர்கள் வந்து 1971 இந்த சியாச்சினுடைய பனிப்போர் விஷயத்தில் பாகிஸ்தான் போர் இருந்த போதும் சரி, அதைத் தொடர்ந்து கார்கில் போரில் 1999 சரி, 1984 ஆப்ரேஷன் மேகத்தூட் அந்த விஷயத்திலும் சரி இந்த எஸ்எஸ்எஃப் படை வீரர்கள் சிறப்பாக பணியாற்றினாங்க. இப்போது 2020 பார்த்தீங்கன்னா சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. இந்த கல்வான் மோதலுக்கு பிறகு அந்த August 29 இந்த கைலாஸ் மலை தொடர் கைப்பற்ற விஷயத்தில் அதனால் அவங்கள வந்து கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம இந்திய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு குடியரசு தினத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மகாவீர் சக்ரா ஒரு விருது வழங்கியிருக்காங்க, அதுவும் வீர் சக்ரா 5 விருதை வாங்கியிருக்காங்க, அப்புறம் சோனா பதக்கங்கள் பார்த்தீங்கன்னா 15 பதக்கங்கள் அவங்களுக்கு கொடுத்து இன்றைக்கு திபெத்து பல இளைஞர்களும் எங்கள் நாட்டில் தான் வேலை செய்கிறாங்க, எங்கள் நாட்டுக்கு தான் வேலை செய்கிறாங்க, எங்கள் இராணுவத்தில் தான் வேலை செய்கிறாங்க, சீனா பார்த்துக்க நீ திபெத்து உங்கள் பூமின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் உங்களை அவங்க நம்பலை, சீனாவினுடைய ஒரு பகுதியாக திபெத் இல்லை என்பதை எங்கள் நாட்டில் வேலைக்கு செய்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போதாவது சீனா தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக எந்த ஆண்டும் சரி எஸ்எஸ்எஃப் படை வீரர்களுக்கு விருது தரமாட்டாங்க, ஆனால் ஒட்டுமொத்தமான பங்களிப்பை முன்னிறுத்தி இந்த இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பரிசளித்திருக்கிறார்கள். இது பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கு. இந்த மாதிரி அந்நிய நாட்டிலிருந்து வந்து நமக்காக உழைக்கின்ற பல தியாகம் நிறைந்த இளைஞர்கள் பெற்றிருக்கிற இந்த நாட்டில் விவசாயிகள் என்ற போர்வியில் அநியாயம் செய்கிறவங்களும் இருக்காங்க. இந்த டிராக்டர் பேரணியை நான் பார்த்தேங்க, அந்த டிராக்டர் பேரணியில் இந்திய தேசிய கொடி இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா
எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து அந்த விவசாயிகள் மீது வந்து எடுத்துடக்கூடாது போலீஸ் ராணுவம். ரெண்டாவது வந்து இவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக போராடுறாங்க, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக போராடுறாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று ஏதாவது தவறான அடையாளம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக தேசிய கொடி. அதற்கு பிறகு விவசாயிகள் என்று காட்டிக்கொள்வதற்காக ஒரு தேசிய ஒரு கொடி. அதற்கு பிறகு மூன்றாவது ஒரு கொடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் செகப்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராக்டர்லையும் மூன்றாவது ஒரு கொடி இடம்பெற்றிருக்கு. அந்த கொடி என்ன கொடி? ஒருவேளை இவங்க வந்து காலிஸ்தான் தீவிரவாதியை ஊக்குவிப்பதற்காக ஒரு கொடி வச்சிருக்காங்களா? ஒன்று விவசாயத்துக்கு, ஒன்று தேசியத்துக்கு, மூன்றாவது கொடி என்ன கொடி? எதுவாக இருந்தாலும் விவசாய சங்கங்கள் தான் கலந்துக்குது, விவசாய சங்கத்துக்கு தான் ஒரு கொடி வச்சுருக்கேன், மூன்றாவது கொடி என்ன? சரி அதெல்லாம் கூட இருக்கட்டும். ரெண்டாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் டெல்லிக்குள்ளேயே நுழையணும். ஏன் 12 மணிக்குள்ளே டெல்லிக்குள்ளே நுழைய வேண்டும் என்று கேட்டிங்கன்னா 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடியரசு தினங்கள் வந்து விழா நடக்கும், குடியரசு தின விழா நடக்கும். அப்படி இருக்கும்போது அந்த விழா முடிந்த பிறகு தான் உங்களுக்கு உள்ளே அனுமதி என்று காவல்துறை சொன்னது. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. அதாவது சஞ்சய் காந்தி டிரான்ஸ்போர்ட் நகர் அந்த பகுதி வழியாக டெல்லிக்குள்ளே இவங்க நுழையணும் என்று முயற்சித்தாங்க. உடனடியாக அங்கிருக்கின்ற துணை இராணுவ படையானது விவசாயிகளை தடுத்து நிறுத்திருக்காங்க. இவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன கேட்டிங்கன்னா குடியரசு தினத்தை குலைக்க வேண்டும் என்பதுதான் எண்ணம். அப்படி இல்லை என்றால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? நம்ம நாட்டை மதிக்கிறவங்களா இருந்தா நம்ம நாட்டினுடைய உயர்ந்த விழா நடக்குது குடியரசு தின விழா, அந்த விழாவை சிதைக்கின்ற விதமாக நம்ம உள்ளே போகலாமா? காவல்துறை கிட்ட போட்ட ஒப்பந்தம் என்ன, இராணுவம் சொன்ன ஒப்பந்தம் என்ன, 12 மணிக்கு மேலே உள்ளே போகலாம்ட்டு. ஆனால் இவங்க விவசாயிகள் கிடையாது, இவங்க அத்தனை பேரும் பயங்கரவாதிகள். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு உள்ளாகவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் நம்ம இராணுவம் தரப்பிலிருந்தும் காவல்துறை தரப்பிலிருந்தும் அவங்க மீது கண்ணீர் பொங்கை உண்டும், பிறகு தண்ணீரும் வீச்சு அடித்திருக்காங்க. அதற்கு பிறகு பெரிய கலவரமாக மாற்றப்பட்டிருக்கு. இதான் நான் சொல்கிறேன்னு, அவங்க அமைதியாக போராடுறதுக்கெல்லாம் வரல. இந்தியாவுடைய அமைதியை உலகமே வந்து இந்த குடியரசு தினத்தை பார்த்துட்டு இருக்கோம், இன்றைக்கி வந்து குலைக்கணும், அதான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. அதுக்கு தான் இந்த மாதிரி வழி அவங்க செஞ்சுருக்காங்க. முதல் முதலாக கல்வான் மோதல் நிகழ்ந்த பிறகு இந்தியா சீனாவுக்கு நெருக்கடி தரும் விதமாக 59 ஆப்புகளுக்கு தடை விதித்தது. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த தடை என்பது தற்காலிகமான தடை. ஒரு குழுவை போட்டு இந்த ஆப்புகளானது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்குதா, பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குதா என்ற விஷயத்தை ஆராயணும், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிரந்தரமான தடை விதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இன்றைக்கு அந்த குழுவானது அறிக்கை தந்திருக்குது. அந்த அடிப்படையில் உண்மையாகத்தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புகள் அத்தனையும் இறையாண்மைக்கு எதிராக பாதுகாப்புக்கு எதிராக செயல்பட்டிருக்குது. பல தகவலும் உளவு பார்த்துருக்கின்ற விஷயமெல்லாம் இருக்குது. இந்த டிக்டாக்கு, விசாட்டு, எம்ஐ மூவி, அதுக்கு பிறகு ஷேரிட்டு, இந்த மாதிரி இருக்கின்ற ஆப்புகள்லாம் முதல்ல தடை பண்ணாங்க பாரு. அந்த 59 ஆப்புகளுக்கு நிரந்தர தடையை இன்றைக்கு விதித்து சீனாவுக்கு இந்தியா மிகப்பெரிய ஆப்பை வச்சிருக்குதுங்க. சரி நண்பர்களே, இவ்வளவுதான் செய்தி. நாளை நல்ல ஒரு செய்தியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.